தண்ணீர் லாரிகள் மோதியதால் ஏற்பட்ட விபத்துகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஆவடி அருகே நீர்நிலைகளை ஆக்கிரமித்து லாரிகள் நீர் உறிஞ்சுவதாக பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கடந்த 24ஆம் தேதி தண்ணீர் லாரி சென்னை அண்ணா சாலையில் சாலையை கடக்க முயன்ற போது மோதியதில் திருமணத்திற்கு அழைப்புதல் வைத்துவிட்டு திரும்பிய இருவர் உயிரிழந்ததாக வேதனை தெரிவித்தனர். இதையடுத்து தண்ணீர் லாரிகள் ஏற்படுத்திய விபத்துகள், அதில் காயமடைந்த மற்றும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்களை காவல்துறை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் தண்ணீர் லாரிகள் குறித்தும் ஓட்டுநர்களுக்கு உரிமம் வழங்கும் நடைமுறைகள் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர். அதேபோல் குளத்தில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை 2 வாரத்தில் அகற்ற வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.